பிரைஸ் த லார்ட், வெல்கம் டு சிந்திஸ் கேபின். இன்னைக்கு சிந்திஸ் கேபின்ல பிரியாணி மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பிரியாணி இலை 8, கல்பாசி 2 டேபிள் ஸ்பூன், பட்டை 8 ஸ்டிக், இந்த மாதிரி 7-8 ஸ்டிக் எடுத்துக்கலாம். ஏலக்காயும் கிராம்பும் 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகு 2 டேபிள் ஸ்பூன், அன்னாசிப்பூ 7, மல்லி 2 டேபிள் ஸ்பூன், ஜாதிக்காய் 1, ஜாவித்ரி 4, எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பொடிக்க போகிறோம். அவ்வளோதான், பிரியாணி மசாலா ரெடி. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் நல்ல வெயிலில் காய வச்சு கூட மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் கடாயில் தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிரியாணி இலை, அடுத்து பட்டை ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் உடைச்சி போட்டுட்டேன். இப்போ பட்டை ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. மல்லியை தனியாக தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், ஏன்னா மல்லி சீக்கிரமாக ரோஸ்ட் ஆயிரும். அதனால் மல்லியை தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து மிளகும் ஜாவித்ரியும், இதுலேயே நட்மக் இருக்குல்ல ஜாதிக்காய், அதை முழுசாக இல்லாமல் லேசாக இடித்து அதையும் சேர்த்தாச்சு. அப்புறம் கல்பாசி, ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் துளி கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டா பிரியாணி மசாலா ரெடி. இந்த மசாலா பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, வெரைட்டி ரைஸ் நம்ம செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் எல்லா கிரேவிக்குமே, வெஜ் கிரேவி, நான்வெஜ் கிரேவி எல்லாத்துக்குமே இந்த மசாலா யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா மாத கணக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்திஸ் கேபினை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.